அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2022 ஆண்டின் பிளவ வருடம் தை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை மாதம் என்றதும் நமக்கெல்லாம் நினைவிற்கு வருவது தைப்பூசம்தான். அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் செல்வ நிலை உயரும், செல்வாக்கு மேலோங்கும். மகர ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் தை மாதம். அந்த மாதத்தில் வரும் பூசத்தை தான் மாத பெயரோடு இணைத்து தைப்பூசம் என்று அழைக்கின்றோம். இந்த தை மாதத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சந்திரன் ராகு, விருச்சிகத்தில் செவ்வாய் கேது, தனுசு ராசியில் புத பகவான் வக்ர நிலையிலும் சுக்கிரன் வக்ர நிலையிலும், மகரத்தில் சூரியன் சனி, கும்பத்தில் குரு பகவான் என இந்த தை மாத கிரக நிலைகள் அமைந்துள்ளன. மேலும் இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை வழிபட நினைப்பவர்கள் மார்கழி மாதத்தில் மாலை போட்டுக் கொண்டு காலை மாலை இரு வேளைகளிலும் குளித்து கவச பாராயணங்களை பிடித்து வழிபடுவார்கள். ஐப்பசி மாதம் வரும் சஷ்டி திதியில்தான் முருகன் போராடி வெற்றி பெற்றார். அவருக்கு தாய் ஞான வேலையை வழங்கிய நல்ல நட்சத்திரம்தான் பூச நட்சத்திரமாகும். போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாற்றும் நட்சத்திரம் இதுவாகும். அந்த நட்சத்திர திருநாள் 18/1/2022 செவ்வாய்க்கிழமை வருகின்றது. இந்த நாளில் முருகனை வழிபட்டால் இல்லத்தில் இனிய சம்பவங்கள் ஏராளம் நடைபெறும். தை மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியில் நமது முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடைபெற வாய்ப்பு உருவாகும். மேலும் தை மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வீற்றிருக்கும் ஆலயங்களில் அம்மனுக்கு சந்தன காப்பு சாற்றி வணங்கினால் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும். உடலை குளிர்ச்சியாக்கும் சந்தனத்தை அம்பிகைக்கு சாற்றுவதன் மூலம் அன்னையின் உள்ளம் குளிர்ச்சியாகி நமக்கு வேண்டிய வரம் தருவாள். மேலும் பொதுவாகவே எல்லோரும் ஒரு விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று நினைப்பது வழக்கம். அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற வைப்பது பூச வழிபாடுதான். தைப்பூசத்தன்று ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிக்கு சென்று அங்கு தங்க ரதத்தில் பவனி வரும் முருகப்பெருமானை கண்டு கோடிக்கணக்கான மக்கள் தரிசித்து வழிபடுவர். குன்றக்குடி, பழனி, திருச்செந்தூர், திருத்தணி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை போன்ற ஆலயங்களில் அருகில் இருக்கும் இந்த கந்த பெருமானை பாத யாத்திரையாக சென்று வழிபட்டு வந்தால் ஞாலம் போற்று வாழ்க்கை அமையும். அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் உள்ளூரில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அங்கு வீற்றிருந்து அருள்பாலிக்கும் முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம். தங்கள் வீட்டிலே வழிபடுவோர் பஞ்சமுக விளக்கேற்றி 5 வகை எண்ணெய் ஊற்றி 5 வகை பரிமள பொருட்கள் வைத்து 5 வகை பூக்களால் மாலை சூட்டி 5 வகை நெய்வேத்தியம் படைத்து 5 வகை பழங்கள் வைத்து கந்தனின் துதிப்பாடல்கள் மற்றும் கவச பாராயணங்களை படித்தால் கந்தன் வரம் அருள்வார். மேலும் இந்த தை மாதத்தில் நிகழும் கிரக பெயர்ச்சிகளை பார்த்தால் 4/17/2022 அன்று தனுசு ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகின்றார். மேலும் 27/9/2022 அன்று மகர ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகின்றார். 1/11 அதாவது 14/2022 to 24/1/2022 தனுசு ராசியில் புதன் வக்ரமடைகின்றார். மேலும் 1/28 அதாவது 14/1/2022 to 10/2/2022 தனுசு ராசியில் சுக்கிரன் வக்ரமடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கிரகங்களின் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த தை மாதம் என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றன, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சூரிய பகவானை ராசி அதிபதியாகவும் மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் வரை பிறந்த சிம்மராசி அன்பர்களே, இந்த பிளவ வருடம் தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாபெரும் இரட்டை வளர்ச்சிகளை எப்படியோ எந்த ரூபத்திலோ இந்த மாதம் ஏற்படுத்தும். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தீர்க்கவே முடியாத மன சஞ்சலங்கள் நிழலாக கொண்டிருந்தாலும் அதனையெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு கடுமையாக உழைத்து குடும்ப நிலைமைகளை எப்படியோ சமாளித்துக் கொண்டுதான் வருகின்றீர்கள். ஆரோக்கியம் பற்றி எந்த விதத்திலும் குறையில்லை. உத்தியோக விஷயங்களில் பல பெரிய மாற்றங்கள் உங்கள் ராசிநாதனால் ஏற்படும். வம்பு வழக்கு சச்சரவுகள் எதிரி எதிர்ப்பு எல்லாம் இந்த மாதம் முடிவுக்கு வந்துவிடும். மேலும் உங்கள் ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்தில் சனியோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார். சப்தமஸ்தானத்தில் உள்ள குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. எனவே பொருளாதார நிலை உயரும், உற்சாகத்தோடு செயல்படும் மாதம் இந்த தை மாதம். மேலும் உங்கள் ராசிநாதன் சூரியனோடு பகை கிரகமான சனி பகவான் இணைந்து 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். இருந்தாலும் குருவின் பார்வை இருப்பதால் இடையிடையே தடை ஏற்படுமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் வராது. சொன்ன சொல்லை காப்பாற்ற இயலாமல் போகலாம். துணிவும் தன்னம்பிக்கையும் குறையும். மனக்குழப்பம் காரணமாக எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. முயற்சிகளில் தடைகள் அகல
வழிபாடு அவசியம். பணத்தேவை அதிகரிக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் புதனோடு சுக்கரன் சேர்ந்து பலம் பெற்று இருப்பதால் புத சுக்கர யோகம் ஏற்படுகின்றது. எனவே இந்த மாதம் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்தும் கிடைக்கும். சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. தன லாபாதிபதியாக புதன் விளங்குவதால் பொருளாதார உயர்வு ஏற்படும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைக்கலாம். வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம். எதையும் திட்டமிட்டு செய்து அதில் வெற்றி காண்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இதுவரை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் இப்பொழுது ஐந்தாம் இடத்திற்கு செல்கின்றார். இந்த நிகழ்வு தை மாதம் 4ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. யோகக்காரகன் செவ்வாய் 5ல் சஞ்சரிப்பதால் பூர்வ புண்ணியஸ்தானம் பலமடைகிறது. எனவே நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். கூட்டு முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்தி தரும். ஸ்தம்பித்து நின்ற தொழில் வெற்றி நடைபெறும். மேலும் தை 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 2-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். வரவேண்டியது வரவில்லையே, கொடுக்க வேண்டியதை கொடுக்க முடியவில்லையே என்று சிரமப்பட்டுக் கொண்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல பதில் கிடைக்கும். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படும். மேலும் இந்த தை மாதம் முடிவதற்குள் ஏகப்பட்ட சிறப்பு இனிமை உயர்வுகளை மகம் மற்றும் உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் புதிய விஐபி நபர்களால் சந்திக்கப் போகின்றீர்கள். தேவை கடமை விஷயங்கள் கொஞ்சம் உபரியாகவே முதல் வாரம் முடிந்த பிறகு பூர்த்தியாகும். 2 பெரிய தொகை வரவு இந்த மாத முடிவுக்குள் கைக்குள் வரும். அதனை வைத்து 4-5 மாதங்களாக நீடிக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். சுபகாரிய திருமண விஷயங்களை பொறுத்தவரை நல்லபடியாக பூர்த்தியாகும். பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும் சில நேரம் இந்த மாதத்தில் தடைகள் ஏற்படலாம். ஆனாலும் பாதகமில்லை. இந்த தை மாதம் வரும் திங்கள் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிர்ஷ்டகரமான காரிய வெற்றிகளை, பொன்பொருள் சேர்க்கைகளை, வழக்கு வெற்றிகளை, தொழில் வியாபார விருத்துகளை ஏற்படுத்தும். இந்த தை மாதம் 4, 8, 9, 16, 21 தினங்கள் சந்திர பகவான் பலவித அதிர்ஷ்ட இனிமைகளையும் சுபகாரிய பலிதங்களையும் ஏற்படுத்துவார். இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த தை மாதம் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் மாதம் இது. பொருளாதார பற்றாக்குறை அகலும். கணவர் மனைவி உறவு திருப்தி தரும். அருகில் இருப்பவர்கள் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகளின் கல்யாண காரியங்கள் கைகூடும். குலதெய்வ வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். பணிபுரியும் பெண்களுக்கு உயர்வும் எதிர்பார்த்த சலுகைகளும் எளிதில் கிடைக்கும். இந்த சிம்மராசி மாணவர்களுக்கு கல்வியில் மட்டும் நாட்டம் வைக்க வேண்டும் நீங்கள் இந்த தை மாதம். விவசாயிகளுக்கு புதிய நிலபுலன் சேர்க்கையை உண்டாகும். கலைத்துறை அன்பர்களுக்கு உங்கள் துறை சார்ந்த பெரிய வளர்ச்சிகளை அடைவீர்கள். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு யோகமான நாட்கள் என்ன என்று பார்த்தால் ஜனவரி 14, 15, 17, 18, 21, 23, 26, 28, 31 மற்றும் பிப்ரவரி 1, 3, 4, 6, 9, 11 மற்றும் 12. இந்த தை மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு பிரீதி பரிகாரம் செய்து வழிபட்ட பின் காலபைரவருக்கு அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்து வாருங்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.